பிரிய மீண்டும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் காலை தியானத்திற்கு எதை தெரிந்து கொள்வது என்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சங்கீதம் தொண்ணூத்தொன்றை தியானிக்க தெரிந்து கொண்டேன் இந்த கொரோனா இரண்டாம் அலை சூழலில் இந்தியா அதிகமான இழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்தித்த சூழலில் கிறிஸ்தவர்களாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாலும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு திருமறை பகுதி ஒரு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று என்பதை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்வோம் நன்கு அறிவோம் நாமே நம் கஷ்ட நஷ்டங்களில் இக்கட்டான சூழலில் கடவுளின் தஞ்சம் புக அவர் ஆற்றலை பெற நாம் இந்த சங்கீத்தை வாசித்து தியானித்திருக்கிறோம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம் உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதிகளில் இருபத்தி மூன்றாவது சங்கீதம்தான் அதிகமாக வாசிக்கப்பட்டது என்று சொல்வதை இந்த காலங்களில் தொண்ணூத்தோராவது சங்கீதம் சாதித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே சுருக்கமாக சங்கீதம் சொன்ன தியானிப்போம் இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு அறிமுகத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்தியை அப்படியே ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் எ சைல்ட் வாக்கிங் வித் இஸ் வித் பேரண்ட்ஸ் இந்த சங்கீதம் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களோடு இணைந்து நம்பிக்கையோடு நடப்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது என்று இந்த சங்கீதத்தை குறித்து இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் எ சைல்ட் வாக்கிங் வித் ஹர் ஆர் இஸ் பேரண்ட்ஸ் நம்முடைய பெற்றோர்களோடு இணைந்து நம்பிக்கையோடு நடக்கிற ஒரு சங்கீதமாக சங்கீதம் தொண்ணூற்றி இருக்கிறது இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் முதல் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நேழில் தங்குவார் இரண்டாவது வசனம் நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் அல்லது என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் நான்காவது வசனத்தினுடைய பிற்பகுதி அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும் பதினோராவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் பதிமூன்றாவது வசனம் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்பத்தையும் மீதித்து போடுவாய் பதினான்கில பிற்பகுதி அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் பதினாறு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ரொம்ப அருமையான வசனம் இது சொல்லுகிற செய்தி உன்னதமானவர் உயர்ந்த அலைக்கடங்களில் குடியிருக்கிறவர் உன்னோடும் என்னோடும் உடன் இருக்கிறவர் இதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நேரில் தங்குவார் என்பது நான் யாரில் நம்பிக்கையாயிருப்பேன் என் ஹூம் ஐ ட்ரஸ்ட் என் தேவனில் நான் இருப்பேன் என்று தாவிது சொல்லுவது அவர்தான் என்னுடைய அடைக்கலம் ஈஸ் மை ரெஃப்யூஜ் ஈஸ் மை ஷீல்ட் அவர் என் அடைக்கலம் அவர் என் கேடகம் அது மாத்திரமல்ல தூதர்களின் துணை கொண்டு அவர் என்னை காப்பார் வலிமை உள்ளதிலும் வலிமை உள்ளவராக என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐ வில் ஆன்சர் இம் நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன் நான் கேட்டார் என்னோடு பேசுவார் என்கிற நிச்சயத்தை உறுதியை தருகிறது இந்த சங்கீதம் இறுதியாக பேசுகிற பொழுது த ப்ராமிஸ் ஆஃப் லாங் லைஃப் அண்ட் சால்வேஷன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன் ரொம்ப அருமையான சங்கீதம் இந்த சங்கீதம் சொல்லுகிற பொதுவான உண்மை த ட்ரூத் இந்த பைபிளே உண்மை சத்தியம் ட்ரூத் அது நம்மோடு கூட பேசுகிறது அப்போது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான் சொன்ன வசனங்கள் மட்டுமல்ல முழு சங்கீதமும் அதற்கு பொருத்தமுடையது தான் ஒன்று கிறிஸ்துவ நம்பிக்கை துன்பத் துயரங்களில் புனிதப்படுகிறது நம்முடைய கிறிஸ்டின் ஃபெய்த் இருக்க சந்தோஷமா இருக்கும்போது அது செயிண்ட் ஆக்கிரத்தில் நம்மள கஷ்ட நஷ்டங்களில் நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரி என்னோடு கூட இருக்கிறேன் கிறிஸ்தவ நம்பிக்கை துன்பத் துயரங்களில் புனிதப்படுகிறது புனிதப்பட்டது நம்ம விசுவாச பிரமாணத்தில் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் யார் அவங்க செயின்ஸ் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்துவ நம்பிக்கை துன்பத் துயரங்களால் புனிதப்படுகிறது என்பது எவ்வளவு ஒரு பிரதானமான சத்தியமாய் இருக்கிறது அதை தாங்கியதாக இந்த சங்கீதம் இருக்கிறது இரண்டு நமக்கு வரும் இன்பத் துன்பங்களில் இன்னல் இடுக்கண்களில் ஆண்டவரின் கரம் நம்மை தாங்குகிறது இந்த நம்பிக்கை இந்த சங்கீதம் நமக்கு முழுமையாய் தருகிறது நமக்கு வரும் இன்பத் துன்பங்களில் இன்னல் இக்கட்டுகளில் ஆண்டவரின் கரம் நம்மை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கிற பொழுதே உன்னுடைய கரம் என்னை தாங்கிற்று என்று சொல்லுகிறோம் இல்லையா அல்லது நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருவை என்று சொல்லுகிறோம் இல்லவா அதுதான் நமக்கு வரும் இன்ப துன்பங்களில் இன்னல் இக்கட்டுகளில் ஆண்டவரின் கரம் நம்மை தாங்குகிறது என்பது மூன்றாவது அவர் நமக்கு புகலிடமும் அரணுமானவர் என் கண்மலையும் என் கோட்டையுமானவர் அது அவ்வளோ பாதுகாப்பு அரணாக அவர் நம்மை நமக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறது இந்த கொரோனா தொற்றிலே மறித்து போனவர்களினுடைய நிகழ்வுகளிலே கதைகளிலே இருக்கிற சோகம் என்னவென்றால் நம்பிக்கை இழந்த சூழலில்தான் அவர்கள் மறிக்கிறார்கள் ஒரு நாற்பது வயது இளைஞன் கோயம்புத்தூர்ல எந்த வியாதியும் கிடையாது பலமான மனிதன் உடும்பத்தார் சொல்லுகிறார்கள் அவன் ஊசி போட்டுக்கின்றதில்ல தலைவலிக்கு மெட்டாசின் சாப்பிட்டதில்லை மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆனால் அவன் மறிச்சிட்டான் கொரோனாவில் காரணம் எனக்கு அடைக்கலமும் வலகுனும் அனுகூலமானவர் யார் என்று நான் நினைக்கிறேன் அவன் யாரை நம்பியிருப்பான் என்று சொன்னால் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் இருந்ததுனால அவன் பணத்தின் மீது தான் அயோ பயந்திருப்பான் அந்த பயந்தான் அவனை எடுத்துக்கொண்டது இங்கேதான் நம்பிக்கை நமக்கு வாழ்வளிக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிற பொழுது அவரே நம் புகலிடமும் அரணுமாக இருக்கிறார் அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவர் அவரே என்று நாம் சொல்ல முடியும் உண்மைதான் இவைகளெல்லாம் எப்பொழுது சாத்தியமாகும் என்று சங்கீதக்காரன் இந்த தொண்ணூற்றி ஒன்றிலேயே அவன் எழுப்புகிற ரெண்டு கேள்விகள் அதற்கான நம்முடைய தியானத்தில் என் ஆண்டவரனோடு பேசுவாரானால் என்ன சொல்லுவார் என்கிற ஆண்டவருடைய பதிலுரைகள் அது சொல்கிறான் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் அவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அது கண்டிஷன் சொல்கிறார் அவங்க என் மீது அன்பு கூர்ந்தால் அன்பு கூர்ந்தபடியினால் எப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வர்றதுனாலயா காணிக்கை படைக்கிறதுனாலயா உபவாசம் இருக்கிறதுனாலையா இடவிடாமல் ஜெபிக்கிறதுனாலையா அப்படி இருந்தா அந்த ஆயக்காரன் பரிசையினுடைய ஜபத்தில் பரிசய இல்லையா அவர் நீதிமானாக தீர்த்திருக்க வேண்டும் இவைகள் எதையுமே செய்யாத ஆயக்காரனே இவனல்ல அவனே நீதிமானாய் திரும்பி போனான் என்று சொல்கிறதனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் சிந்திக்க இது அழைக்கிறது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் மெக்கானிக்கலாக ரொட்டேஷனா நான் வாசிக்கிறேன் ஜவு பண்ணுறேன் பாட்பாடுறேன் காணிக்கொடுக்குறேன் உபவாசம் இருக்கிறேன் எல்லாத்தையும் செய்கிறேன் மெக்கானிக்கலாக இருந்தா முழு பலத்தோடு இருந்தால் அது எப்படி என்பதுதான் அவர் சொல்கிறார் அதுக்கு ரெண்டு வசனங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஒன்று சங்கீதம் பதினஞ்சு ரெண்டு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவருடைய பர்வத்தில் அவருடைய கூடாரத்தில் அவருடைய அடைக்கலத்தில் அவருடைய கேடயத்தில் அவன் இருக்கிறான் இந்த நம்பிக்கை மிக ஆறு எட்டில் மனிதனே நல்லது என்னது என்று அவர் உனக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே டூ ஜஸ்டிஸ் நியாயம் செய் மனதார இறக்கத்தை பாராட்டி இந்த காலங்களில் உன்னால் முடிஞ்சால் எவ்வளவு ஏழை கொடுக்க முடியுமோ கொடு வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றைக்கும் விளங்கும் அது அவனை காக்கும் மனிதனே நலமானது என்னது என்று அவர் உனக்கு தெரிவித்திருக்கிறார் நியாயம் செய்து மனதார இறக்கத்தை பாராட்டி உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை கத்த எதிர்பார்க்கிறார் அவர்கள் மீது அன்பு கூ அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததினால் கண் கண்ட பிறரிடம் அன்பு கூறாமல் கண்காண தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இரண்டாவது அவர்கள் என் பெயரை அறிந்திருக்கிறபடியினால் மை நேம் வாட் இஸ் இஸ் நேம் அவருடைய பெயர் என்ன எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நாம் சொல்ல வேண்டியது ஐ நோ ஹூ மை பிலீவ் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ன அவருடைய பேரு என்னுடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் யோவான் என் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை நசிரே நாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட அதான் அவருடைய அப்போ அந்த பேருக்கு அவருடைய வலிமை இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தால் அடுதான் தட்ஸ் வாட் மை மா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படி அறிந்திருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் உன்னை போல் பிறனை நேசி நீ உன்னை எவ்வளோ தூரம் நேசிக்கிறியோ அந்த மாதிரி இன்னொருத்தரை நேசி ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப எளிமையானது கூட ஆனால் மனம் இல்லைன்னா அது ரொம்ப கடினமானது எமயமலைய விட ரொம்ப உயரமானது இந்த சிறியருக்கு ஒரு எது நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என் நாமத்தை அறிந்திருந்தால் என் நாமம் பிறருக்கானது நீங்களும் பிறருக்கானவர்களாக இருப்பீர்கள் எனவே இந்த சங்கீதம் நம்மோடு பேசுமானால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வளருடைய நேரில் தங்குவார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நாம கூப்பிட்டா அவர் நமக்கு பதில் சொல்வார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நம்முடைய ஆயுசு நாட்களை மட்டுமல்ல அதற்கு பிறகு இருக்கிற வாழ்வையும் இப்பொழுது நமக்கு உறுதிப்படுத்த வல்லவராய் அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை திறம்பட உறுதிபட அறிவிக்கிறதாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது எனவே இந்த மாதத்தை இந்த சூழலில் அந்த நம்பிக்கையோடு நாம் தொடங்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜபிப்போம் தாயும் தந்தையும் ஆயிருக்கிற அன்பின் கடவுளே தருமையா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா குடும்பங்களையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம் தாய்மார்களையும் இமது கரத்திலே கொடுக்கிறோம் வயதானவர்களையும் உமது கருத்திலே கொடுக்கிறோம் கர்ப்பிணி பெண்களையும் முதல் கருத்திலே கொடுக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கிற ஆண்டவரே வரன் தேடுகிற மகள் தேடுகிற அனைவருக்காகவும் கூட வேண்டிக் கொள்கிறோம் சாமி கர்த்தர் பெரியவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருவு என்றும் உள்ளது ஆமாண்டவரே அந்த நம்பிக்கையோடு உம்மிடத்தில் இருக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து தேவைகளை சந்தித்து குற்றங்களை மன்னித்து குறைவுகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் தூரத்தில் இருப்பவர்கள் சமீபத்தில் இருப்பவர்கள் குடும்பங்களிலே இருப்பவர்கள் வேலைகளிலே வெளியே இருப்பவர்கள் பயணங்களிலே இருப்பவர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சாமி எங்களுடைய வாலிபு பிள்ளைகளுக்காக இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் இல்லாத சூழலிலே ப்ளஸ் டூக்கு பிறகு பல்வேறு பயிற்சிகளிலே இணைய காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டும் யாருக்கும் எந்த திகிலும் பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பல இருந்து வரும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீர் வழி நடத்தும் நீர் ஏசு கிறிஸ்துவனோட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஓ மேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமையாமதிஸ்தோத்ரி என்ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஓமேன் நமது ஆண்டவராய் கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய்க்கிடே அவருடைய ஆசீர்வாதம் நம் நம்மனைவரோடு எப்பொழுது நிறைவாயிருப்பதாக ஓமேன்